மகள் ஓட்டும் வழி பயணம், இது நம் வாழ்வில் திரு பயணம். மகள் ஓட்டும் வழி பயணம், இது நம் வாழ்வில் திரு பயணம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அன்பில் நிலைத்திருங்கள், இறையருளும் நிலைத்திருக்கும். பண்போடு வாழ்ந்திருந்தார் அவர் பரிவு நமக்கிருக்கும். அன்பில் நிலைத்திருங்கள், இறையருளும் நிலைத்திருக்கும். பண்போடு வாழ்ந்திருந்தார் அவர் பரிவும் நமக்கிருக்கும். இயேசு சொன்ன வழி இதுதான், தினம் வாழ்வது நாம் காணும் சுகந்தான். இயேசு சொன்ன வழி இதுதான், தினம் வாழ்வது நாம் காணும் சுகந்தான். பயணம் சென்றிட பரிவுடன் கூடுங்களே. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வாரத்தின் இறுதி நாள் சனிக்கிழமை. விசேட விதமாக இன்றைய நாளிலே நாங்கள் எங்களுடைய தூய கன்னிமரியாளை நினைத்து அவளிடம் எங்களுடைய வேண்டுதல்களை சமர்ப்பிப்போம். இந்த நாளிலே அன்னைதாமே உமக்காக பரிந்து பேசவும், இவ்வாறு தன்னுடைய மகனுடைய வாழ்க்கை பயணத்திலே துணையாக இருந்தாரோ அவ்வாறு எங்களையும் ஒரு அன்னைக்குரிய பாசத்தோடு வழி நடத்தி தன்னுடைய திருமகனிடம் கொண்டு வேர் சேர்க்க இப்பலி வழியாக மன்றாடுவோம். இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த தினத்தை நினைவு கூறுகின்ற கொலிசன், சிம்சோன், இம்மானுவேல், ராஜேஸ்வரி, ஏ ஸ்டாலின் இவர்களுக்காக மன்றாடுவோம். வாழ்வு எனும் கொடையை கொடுத்த ஆண்டவர் பல விதங்களில் அவர்களை ஆசிர்வதித்து வழி நடத்தி வருகின்றார். பல ஆற்றல் தரமங்களை கொடுத்து அவர்களை முன்னேற்ற பாதையிலே அவர் வழி நடத்துகின்றார். தொடர்ந்தும் அவர்களுடைய வாழ்விலே ஆண்டவரது உடனிருப்பும் வழி நடத்தலும் என்றும் இருக்க இப்பலி வழியாக மன்றாடுவோம். நன்றி பலியாக லெட்ரிசியா ஆண்டவருக்கு நன்றி பலியாகவும், திருமண நாள் நன்றி பலியாக ஆண்டனி ஜேசுதாஸ் வினிப்ரீடா இவர்கள் திருமண நாள் நன்றி பலியாக இந்நாளை ஆண்டவருக்கு நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இன்னும் ஒரு குடும்பம் ஆண்டவருக்கு நன்றி பலியாக இன்றைய நாளிலே பலியை ஒப்புக் கொடுக்க அழைத்து நிற்கின்றார்கள். இவர்களோடு சேர்ந்து எங்களுடைய நன்றிகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். ஆண்டவருக்கு என்றும் நன்றி உணர்ந்த பிள்ளைகளாக வாழ அவரிடம் வரம் கேட்போம். இன்னுமாக இவர்களது குடும்ப வாழ்வை ஆண்டவரெண்டும் நிறைவாக ஆசிர்வதிக்கவும், தொடர்ந்தும் அவர்களோடு பயணிக்கவும் இப்பலி வழியாக மன்றாடுவோம். நற்கருணை ஆண்டவருக்கு குடும்பத்தை ஒப்பு கொடுத்து வேண்டுதல் பலியாக ஒரு குடும்பம் இப்பலியை ஒப்பு கொடுக்கின்றது. அவர்களது வேண்டுதல்களுக்கு ஆண்டவர் கனிவாக செவிசாய்த்து அவற்றை விரைவாக பெற்றுக் கொடுக்க இப்பலியிலே மன்றாடுவோம். மரித்த விசுவாசிகளான செல்ல தம்பி லோரன்ஸ் இரண்டாவது ஆண்டு நினைவு, எட்வின் ராஜ்குமார்
வெளிச்சோர் சலோசியஸ், சலோசியஸ் பிமலன், மரியதாஸ் டொரின், ஜூலியன் எஸ்பலட்ரா, முடியப்பு பவுஸ்டீனா, ஐயாத்துறை தியாகு, போயிட்டர் கிளரன்சியா, ஆபிரகாம் பெனடிட், முடியப்பு மரியதாஸ், அருள்நாயகம் கொன்சிராணி மூன்றாவது வருடம், அரியராச அருள்நாயகம், கிரகரி ரோசாலி, மிக்கல் ராசு, காணிக்கை காணிக்கைநாதன் ரெக்ஸ் எடின், அருளப்பு லில்லி, செல்லத்தம்பி ரீச்சம்மா, இவர்களது ஆன்மகளை பாற்றிக்காக ஆண்டவரது அருளையும் இரக்கத்தையும் வேண்டி மன்றாடுவோம். இவர்களது குற்றங்களை மன்னித்து ஆண்டவர் இவர்களை தன்னுடைய வான் வீட்டிலே சேர்த்துக்கொள்ளவும். இவர்களது பிரிவாழ்த்தியொடர்கின்ற உறவுகளுக்கு ஆண்டவர் எப்போதும் பக்கவலமாகவும் பாதுகாப்பாகவும் இருந்து அவர்களை வழிநடத்த சிறப்பாக இப்பலியிலே மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாங்கள் தகுதி பெறும் பொருட்டு எங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம்மறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீதிரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உம்மீது நாங்கள் உள்ளார்ந்து அன்பு கொள்ளச் செய்தருளும். அதனால் எங்களது சமய பற்று வளர்ந்து நன்மைகள் பெருகச் செய்து நீரங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்து அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவருமும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பட்டினியோடும் தாகத்தோடும் ஆடையின்றி இருக்கின்றோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, உங்கள் பொருட்டு என்னையும் அப்பல்லோவையும் எடுத்துக்காட்டாக கொண்டு இவற்றை கூறினேன். ஏனெனில் எழுதியுள்ளவற்றுக்கு மேல் போகாதே என்பதன் பொருளை எங்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவரை ஆதரித்து மற்றவரை எதிர்த்தும் செயல்படாதீர்கள். விருமாப்பு கொள்ளாதீர்கள். நீங்கள் மற்றவர்களை விட உயர்ந்தவர் என்று சொன்னவர் யார்? உங்களிடமுள்ள அனைத்தும் நீங்கள் பெற்றுக்கொண்டவை தானே. பெற்றுக்கொண்டும் பெற்றுக்கொள்ளாதது போல் பெருமை பாராட்டுவது ஏன்? தேவையானவற்றை எல்லாம் ஏற்கனவே பெற்றுவிட்டீர்களோ? ஏற்கனவே செல்வர்களாகிவிட்டீர்களோ? எங்களை விட்டுவிட்டு நீங்கள் மட்டும் ஆட்சி செலுத்தீர்களோ? நீங்கள் ஆட்சி செலுத்த முடியுமென்றால் நல்லதுதான். அப்படியானால் நாங்களும் உங்களோடு சேர்ந்து ஆட்சி செலுத்தலாமே. கடவுளின் திருத்தூதராகிய எங்களை அவர் எல்லாருக்கும் கடையராக்கினார். நாங்கள் மரண தண்டனை பெற்றவர்கள் போல் ஆனோம். மனிதருக்கும் வானதூதருக்கும் உலகுக்கும் காட்சி பொருளானோம் என கருதுகின்றேன். நாங்கள் கிறிஸ்துவின் பொருட்டு மடையர்கள். நீங்களோ கிறிஸ்துவோடு இணைந்த அறிவாளிகள்.
நாங்கள் வலுவற்றவர்கள், நீங்களோ வலிமை மிக்கவர்கள். நீங்கள் மாண்புள்ளவர்கள், நாங்களோ மதிப்பெற்றவர்கள். இந்நேரம் வரை பட்டினியோடும் தாகத்தோடும் ஆடையின்றியும் இருக்கின்றோம், அடிக்கப்படுகின்றோம், நாடோடிகளாயிருக்கின்றோம், எங்கள் கைகளால் பாடுபட்டு உழைக்கின்றோம், பழிக்கப்படும் போது ஆசி பெறுகின்றோம், துன்புறுத்தப்படும் போது பொறுத்து கொள்கின்றோம், அவமதிக்கப்படும் போதும் கனிவாக பேசுகின்றோம். நாங்கள் உலகத்தின் குப்பை போலானோம், இதுவரை அனைத்திலும் கழிவு பொருட்கள் என கருதப்பட்டு வருகின்றோம். உங்களை வெட்கமடைய செய்ய நான் இவற்றை எழுதவில்லை. நீங்கள் என் அன்பார்ந்த பிள்ளைகளென எண்ணி உங்களுக்கு அறிவு புகட்டவே இவற்றை எழுதுகின்றேன். கிறிஸ்துவை சார்ந்த உங்களுக்கு ஆசிரியர்கள் பல்லாயிரம் இருக்கலாம், ஆனால் தந்தையர் பலர் இல்லை. நற்செய்தி வழியாக நான் உங்களை கிறிஸ்தவர்களாக ஈன்றெடுத்தேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. உங்கள் பதிலுரைக்கு பல்லையாக மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார். மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். அவர் தம் செயல்கள் யாவும் இரக்க செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார். அவர் தமக்கு அஞ்சி நடப்போரின் விருப்பத்தை நிறைவேற்றுவார். அவர்களது மன்றாட்டுக்கு செவிசாய்த்து அவர்களை காப்பாற்றுவார். ஆண்டவர் தம்மிடம் பெற்றுக்கொள்ளும் அனைவரையும் பாதுகாக்கின்றார். பொல்லார் அனைவரையும் அழிப்பார். என் வாய் ஆண்டவரின் புகழை அறிவிப்பதாக, உடல் கொண்ட அனைத்தும் அவரது திருப்பேர் என்றும் எப்பொழுதும் போற்றுவதாக. மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார். ஆண்டவர் கூறுகின்றார், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வசனங்கள் 1-5 வரை. ஓய்வு நாள்களில் இயேசு வயல் வழியே செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கைகளால் கசக்கி தின்றனர். பரிசேயருள் சிலர், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை நீங்கள் செய்வது ஏன் என்று கேட்டனர். அதற்கு இயேசு மறுமொழியாக, தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாக இருந்தபோது தாவீது செய்ததை குறித்து நீங்கள் வாசித்தது இல்லையா? அவர் இறை இல்லத்துக்குள் சென்று குருக்கள் மட்டுமே அன்றி வேறு எவரும் உண்ணக்கூடாத அற்பண அப்பங்களை எடுத்து தாம் உண்டது மட்டுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்று கூறினார். மேலும் அவர்களிடம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டது என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே,
நேற்றைய தினத்திலே நாங்கள் பார்த்தோம், பழைய சட்டங்களுக்கும், அதாவது யூதர்கள் பின்பற்றி வந்த தங்களுக்கு ஏற்றால் போல் தாங்கள் மாற்றியமைத்த நெறிமுறைகளும், ஆண்டவர் இயேசு மீட்பை பெறும் பொருட்டு எங்களுக்கு தந்த புதிய கட்டளைகளும் புதிய போதனைகளும் ஒன்றாக சேருகின்ற போது அவை ஒன்றுக்கொன்று முரணாக மாறி ஆண்டவரது இயேசுவினுடைய பணியிலே அது பெரும் சவாலாக அமைந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த யூதர்களுடைய இந்த நெறிமுறைகள் ஏன் ஆண்டவர் இயேசுவினுடைய போதனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் எதிராக சென்றது என்று சொன்னால், அவர்களுடைய சட்டம் சார்ந்த பார்வை குறுகியதாக எதிர்மறையான தன்மை கொண்டதாக இருந்தது. ஆண்டவர் இயேசு கொண்டு வந்த புதிய போதனைகளும் சட்டங்களும் நேர்மறையானவையாக, கடவுளுக்கு ஏற்றதாக, எனக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் மீட்பையும் சந்தோஷத்தையும் நிலையான அமைதியையும் தரக்கூடியதொன்றாக இருந்தது. ஒருமுறை ஒரு கடலிலே பயணம் செய்து கொண்டிருந்தவர்கள் படகு விபத்துக்குள்ளாகவே அவர்கள் நீரிலே அமுழ ஆரம்பிக்கின்றார்கள். ஒரு சிலர் தங்களுடைய முயற்சிகளால் அருகிலுள்ள ஒரு தீவுகளே சென்று அவர்கள் தங்களுடைய உயிரை காத்து கொண்டார்கள். யாரும் அங்கே இல்லாததன் காரணமாக தங்களுடைய இருப்பிடத்தை, தாங்கள் வசித்த பழைய அந்த ஊருக்கு தாங்கள் செல்ல வேண்டும் என்ற எதிர்நோக்கோடு அவர்கள் எப்படியாவது இந்த கடலை கடந்து தங்களுடைய ஊருக்கு செல்ல வேண்டும் என்று முயற்சி எடுத்தார்கள். இவ்வாறு அவர்கள் மரங்களை வெட்டி அதில் ஒரு படகாக பொருத்தி அதிலே ஏறி அமர்ந்து தங்களுடைய கரையை சென்றடைகின்றார்கள். கரையை சென்றடைந்ததும் ஏறத்தாழ 50 கிலோமீட்டர் அவர்கள் நடந்து சென்று தங்களுடைய ஊரை அடைய வேண்டும். கரையை சென்ற அவர்கள் தங்களை சுமந்து வந்த அந்த படகை அதிலே விட்டுவிட்டு செல்ல மனமற்றவர்களாக அனைவரும் சேர்ந்து அதை தூக்கி கொண்டு செல்ல ஆரம்பிக்கின்றார்கள். அது மிகவும் பாரமாக இருந்தது. ஏற்கனவே உணவு இல்லாமல், தண்ணீர் இல்லாமல் களைத்திருந்த அவர்கள் இந்த பாரமான படகையும் தங்கள் தலைகளிலே சுமந்து கொண்டு சென்றார்கள். குறிப்பிட்ட இடம் செல்லவே ஒருவர் ஒருவராக அந்த படகின் சுமை காரணமாகவும் தங்களுடைய உடலின் பலவீனம் காரணமாகவும் மயங்கி விழ ஆரம்பிக்கின்றார்கள். இவ்வாறு அதை தூக்கிச் சென்ற அனைவருமே அங்கே மயங்கி விழ அவர்களுக்கு மேலே அந்த படகும் விழுந்துவிட்டது. அன்புக்குரியவர்களே, இவ்வாறுதான் யூதர்களுடைய நிலைமை சட்டம் தொடர்பாக இருந்தது. அந்த படகு எதற்காக அவர்கள் உருவாக்கினார்கள்? கடலை கடப்பதற்காக. நாங்கள் எங்களுடைய வாழ்வை கடவுளுக்கேற்ற முறையிலே சீராக அமைப்பதற்கு சில சட்டங்கள் எங்களுக்கு வழங்கப்பட்டன. அவற்றின் மேலே அமர்ந்து எவ்வாறு இவர்கள் அந்த படகின் மீது அமர்ந்து கரையை அடைந்தார்களோ அவ்வாறு சில தருணங்களில் சில சட்டங்களை நாங்கள் பின்பற்றி ஆண்டவரோடு நாங்கள் எங்களை சேர்த்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் சில சந்தர்ப்பங்களில் தேவையற்ற விதத்தில் நாங்கள் சில சட்டங்களை எங்களுடைய தோள்களில் சுமந்து எங்களை நாங்களே பலவீனமாக்கி கொண்டு சென்றடைய வேண்டிய இலக்கை நாங்கள் சென்றடையாமல் இடையிலேயே எங்களுடைய வாழ்வை அழித்துக் கொள்கின்றோம். யூதர்கள் தங்களுக்கு ஏற்றால் போல் சட்டங்களை மாற்றி மக்களை அவர்கள் துன்புறுத்தினார்கள், கஷ்டப்படுத்தினார்கள். ஆகவே இயேசு அதற்கெதிராக குரல் கொடுக்கின்றார். இவர்களுடைய இந்த அறியாமையை நீக்க ஆண்டவர் புதிய சட்டங்களை கொண்டு வந்தார். ஆகவே அதை ஏற்றுக்கொண்டவர்கள் மீட்படைந்தார்கள், அதை ஏற்க மறுத்தவர்கள் ஆண்டவரை விட்டு தொலைவிலே சென்றார்கள். ஆகவே எங்களுடைய வாழ்விலே, சமூகத்திலும் சரி, பாடசாலைகளிலும் சரி, ஆலயங்களிலும் சரி, சட்டங்கள் எங்களுக்கு வழங்கப்பட்டிருப்பது நாங்கள் சென்றடைய வேண்டிய இலக்கை விரைவாக சென்றடைவதற்காக. ஆகவே விதங்களிலே சட்டங்களை எங்கள் தோள்களிலே சுமக்கும் பழுக்களாக மாற்றாமல் மனிதநேயத்தையும் நாங்கள் கொண்டுள்ள இலக்கையும் எதிர்நோக்காக கொண்டு சட்டங்களை அதற்கு சாதகமாக பயன்படுத்தி சட்டங்களின் மீது பயணிக்க இறைவரம் கேட்டு இப்பலி வழியாக மன்றாடுவோம்.
எழுந்து நின்றவர்களாக எங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடம் எடுத்து கூறி மன்றாடுவோம். கடந்த நாள் முழுவதும் எம்மோடு இருந்து பயணித்து மீண்டும் புதியதொரு நாளில் எம்மை வாழ அழைத்து நிற்கின்ற உமது தயவிற்காய் நன்றி கூறி என்றும் உமது அன்பு பிள்ளைகளாக நாம் வாழ்ந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் தகப்பனே, சட்டங்கள் மனிதனின் நன்மைக்காக உருவாக்கப்பட்டன என்பதை உணர்ந்தவர்களாக பரிசேயரை போல் அல்லாமல் எச்சந்தர்ப்பத்திலும் இச்சட்டங்கள் மனித நேயத்தை மனித மாண்பை பாதுகாக்கின்றவையாக அமைந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவேண்டல் ஆண்டில் பயணித்து கொண்டிருக்கும் நாம் நாளாந்தம் எமது வாழ்வில் சுபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்களாக எமது குடும்பங்களில் சுபமாலையை சொல்லி இறை வார்த்தையை வாசித்து அதை தியானித்து வாழ்ந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வல்லமை மிரக்கம் நிறைந்த ஆண்டவரே, மது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மிடம் சமர்ப்பித்து வேண்டிய இந்த வேண்டுதல்களுக்கு கனிவாக செவிசாய்த்திருளும். பரிவிரக்கத்தின் காரணராகிய நீர் எங்களுடைய வேண்டுதல்களை எங்களுக்கு நிறைவாக பெற்றுத்தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களிடமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, என்றும் புனிதமான இக்காணிக்கை மீட்பு அளிக்கும் ஆசியை எங்கள் மீது பொழிவதாக இவ்வாறு அருளுடைய அலமுறையிலே நிகழும் இப்பலி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவ பழியால் வெகு தொலைவிலே அகன்றிருந்த உம் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூயாவியின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றுணைக்க திருவிழமானீர். இவ்வாறு உம் மக்கள் மூவரு கடவுளின் ஒன்றிப்பாலே ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூயாவியாரின் கோவிலுமான உமது திருவவையாக திகழச் செய்தீர். அதனால் பல்வகையிலே வெளிப்படும் அது ஞானத்தை புகழச் செய்தீர். ஆகவே வானதூதர் திரள்களோடு ஒன்றாகச் சேர்ந்து நாங்களும் உமை புகழ்ந்தேர்த்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர், தூயவர், தூயவர். ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண்ணன்று மக்கூழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடு உமது திரு அவை அன்புறவில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகிலே உமாக்கு வந்தோராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல
இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். அன்றாட உணவை இன்று நமக்கு தாரும். நமக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவரோடு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர்.
வாய் கலந்து உயிர் சுமந்தாய் மெழுகாய் உருகி ஒளிர்ந்திடவே உனது ஆற்றல் வேண்டுமே எந்த நுயிரே நீதான் இயேசுவே உன்னை மட்டும் சுவாசிப்பே எந்த நுயிரே நீதான் இயேசுவே உன்னை மட்டும் சுவாசிப்பே வாழ்வில் தேடல்களில் வழியாகி ஒளியாக வா என் வாழ்வில் சோகங்களில் தாயாகி தாளாட்டவா விண்ணகத்தில் இருக்கின்ற தந்தையே உன் மகனும் எங்கள் சகோதரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவில் நீர் வந்தளித்த நம்பிக்கையையும் தூய ஆவியாரம் இது எங்களில் தூண்டியுள்ள அன்பின் சுவாலையையும் உமது அரசின் வருகைக்கான புனித நோக்கை மீண்டல செய்வதாக தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு உமது மாட்சி என்றென்றைக்கும் வெளிப்படுத்துகின்ற புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மானிடமும் படைப்பு அனைத்தும் பெற செய்தரிடம் நற்செய்தி விதைகளை ஆர்வமுடன் வளர்ப்பவர்களாக உம்மை உருமாற்றுகின்ற உமது அருளை அம்மில் பொழிவீராக ஜூபிலியின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான நாட்டத்தை நம்பிக்கையின் திருப்பயிலிகளான இடம் மீள தூண்டுவதாக அதனால் எங்கள் மீட்பரின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக புகழும் மாற்றியும் என்றென்றும் அக்காலத்துக்கும் இறைவனாகிய உமக்கே உரிதாக ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதர சகோதரிகளில் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிட்டு. இறைவனுக்கு நன்றி. வெள்ளி நிலா ஓடத்திலே வீற்றிருக்கும் தாய்மரியே வரும் துன்ப அலை வந்து என்னேல் மோது தம்மா
தந்தை என்று முறவு சொல்லி வந்தவர்கள், அன்பு மொழி பேசி என்னை பயன்படுத்தி கொண்டவர்கள், அன்னை என்றும் தந்தை என்று முறவு சொல்லி வந்தவர்கள், அன்பு மொழி பேசி என்னை பயன்படுத்தி கொண்டவர்கள், இன்னலிலே தவிக்க விட்டு என்னை மறந்து போகும் போது, இன்னலிலே தவிக்க விட்டு என்னை மறந்து போகும் போது, அன்னை என்று உன்னை அழைத்தேன் அருக்கரத்தை தாரும் அம்மா, வெள்ளி நிலா கூடத்திலே வீற்றிருக்கும் தாய்மரியே, துள்ளி வரும் துன்பலை வந்து என்னேர் மோதுதம்மா, வெள்ளத்திலே மூழ்குகிறேன் வேதனையால் வாடுகிறேன், அள்ளி என்னை கரு சேர்க்க அருக்கரத்தை தாரும் அம்மா, வெள்ளி நிலா ஓடத்திலே வீத்திருக்கும் தாய்மரியே, நித்ய ஸ்தூதி கூறிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை வேதி செய்யும் புரிவோம், நித்ய ஸ்தூதி கூறிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.